அனைவருக்கும் அறிவனின் அன்பு கலந்த வணக்கங்கள். சென்ற வீடியோவில் நம்ம நீச்சி பயிற்சி மற்றும் எட்டு போட்டு நடக்கிறது எப்படின்றத பார்த்தோம். நீங்கள் எல்லாம் நடக்கிறதா கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். அந்த வகையில் நீங்கள் முத பார்த்தது வந்து யோகாவில் உள்ள சிரசாசனம். அப்போ இந்த தடவை வந்து நம்ம மற்றும் பல பயிற்சிகளை பற்றி பேச போகிறோம். முதலாவது யோகாசனம், அதை பற்றி சில ஆசனங்களை பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம பயிற்சி இடத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா சரியான உடையை தேர்ந்தெடுத்துக்குங்க. இன்றைக்கி நம்ம யோகாவை பற்றி பேச போகிறோன்னு சொன்னேன். அப்போ யோகா என்றால் என்ன? யோகானா நம்ம ஆசனங்கள் மூலம் பயிற்சி மேற்கொள்கிறது. ஹத்த யோகாவில் 12 அடிப்படையான ஆசனங்கள் உள்ளன. அப்போ அந்த ஆசனங்கள் என்ன என்னன்று நம்ம பார்க்கலாம். ஒன்றாவது சிரசாசனம். முதல் நான் செஞ்சது பார்த்தீங்கள, தலைகீழாக நிற்கிறது, அது ஒன்றாவது. இரண்டாவது சர்வாங்காசனம். மூன்றாவது ஆலாசனம், மச்சாசனம், பட்சி மோட்டனாசனம், புஜங்காசனம், சாலபாசனம், தனுராசனம், ஹர்த்த மச்சேந்திரசனம், மயூராசனம், பாதஹாஸ்தாசனம், கடைசியாக திரிகோணாசனம். இது 12 ஆசனங்கள். இவைகளை மேற்கொள்ள விரும்பினால் முறையான ஆசான்களை தேடி நீங்கள் பயிற்சி மேற்கொள்ளலாம். இந்த யோகா செய்கிறதுனால என்ன பலன்கள், அதை பற்றி பார்க்கலாம். யோகா செய்கிறதுனால உடம்பில் உள்ள சக்தி மையங்களான சக்கரங்களை வந்து அது செயல்பட ஊக்குவிக்கிறது. அதே சமயம் நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடுது, உடல் வந்து உறுதி பெறுது. உடல் உபாதைகள், முக்கியமாக நோய்கள், நம்ம அதிகம் தாக்கிற நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், மன அழுத்தம், மூட்டு வலி, இதை போன்ற நோய்களை வந்து கட்டுப்படுத்தும். கடைசியாக யோகா செய்கிறதுனால நம்ம உடல், மனம், ஆன்மீகம் வந்து நலம் பெறுது. இதுதான் அதோட நன்மைகள். ஆக நம்ம யோகா பயிற்சி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். யோகா ஆசனங்களை பார்த்திங்களா, அது இயற்கையாகவும் மிருகங்கள் போஸ் போலவும் இருக்கும். அதனால தான் அந்த பேர் பார்த்திங்கனாக்கா அந்தமாரி பேர் வச்சுருக்காங்க. அப்போ இன்றைக்கி நம்ம சில பயிற்சி அல்லது சில ஆசனங்களை வந்து இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதை நீங்கள் பார்க்கலாம். அதோட பயன்களையும் நம்ம அப்புறம் பேசுவோம், சரிங்களா? வாங்க நம்ம ஆசனம் செய்வோம். நம்ம முன்னோர்களால் காலங்காலமாக செய்யப்பட்டு வந்த யோகாசன பயிற்சி முறைகளை நம்ம பார்த்தோம் இன்றைக்கி. அதில் 2 சுலபமான வழிமுறைகளை நான் செஞ்சும் காட்டினேன். நீங்கள் இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும், செய்யணுன்னா சரியான குருவை தேர்ந்தெடுத்து நீங்கள் பயிற்சி மேற்கொள்ளலாம். மேலும் மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிட்டாலும் நல்லது தான், சரிங்களா? நம்ம அடுத்தடுத்த பயிற்சிகளை பற்றி பார்க்குறது முன்னுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இந்த நம்பரில் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். அதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை அறிவோம், உயர்வோம். லாலா ப்ரொடக்ஷன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்று அனைத்துலக பூமி நேரம் 27ஆம் தேதி 3ஆம் மாசம் சரியா இரவு 8 மணிக்கு 1 மணி நேரம் நீங்க மின் விளக்குகளை அணைத்துட்டு அகல் விளக்கு அல்லனா மெழுகுவர்த்தி ஏத்தி இந்த பூமி நேரத்தை அனுசரிக்குமாறு அறிவன் டீம் மூலமா நான் வேண்டிக்கிறேன். இதையொட்டி அறிவன் டீம் வந்து நாளைக்கு இயற்கையை தேடி நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். அதை பற்றி விரிவான விளக்கங்களை வரும் வாரங்களை பார்ப்போம், சரிங்களா? அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது அறிவன். அறிவோம், உயர்வோம். நன்றி, வணக்கம்.